அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யக்ருஜு ஃபி ஆகிரி ஸமானி உம்மத்தி, இந்த எனது உம்மத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் மஹ்தி என்பவர் வெளியாகுவார், அவரினுடைய பெயர் எனது பெயராக இருக்கும், அவரினுடைய உண்மையான பெயர் முஹம்மத் என்றுதான் அவரினுடைய தகப்பனார் அவருக்கு பெயர் வைப்பார். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரினுடைய தகப்பனாரினுடைய பெயரும் எனது தகப்பனாரினுடைய பெயரை ஒத்திருக்கும். ரசூலுல்லாஹினுடைய வாப்பாவினுடைய பெயர் அப்துல்லா. இந்த மஹ்தி என்பது மக்கள் அவருக்கு சூட்டக்கூடிய ஒரு புகழ்ச்சியினுடைய பெயர் மாத்திரம்தான். அவரினுடைய உண்மையான பெயர் முஹம்மது என்றுதான் அறியப்படும். அவரினுடைய வாப்பாவினுடைய பெயர் ரசூலுல்லாஹினுடைய வாப்பாவான அப்துல்லா என்றுதான் அவரினுடைய வாப்பாவினுடைய பெயர் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள், அல் மஹ்தி மின் இத்ரதி மின் வலதி ஃபாத்திமா, மஹ்தியானவர் எனது மகள் ஃபாத்திமாவினுடைய பரம்பரையில் இருந்துதான் அவர் வெளியாகுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர் எங்கு பிறப்பார் என்பதையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இன்னும் பிற அறிஞர்கள் கூறுகிறார்கள், அவர் பிறக்கக்கூடிய இடம் மதீனாவாக இருக்கும், அவர் பிறக்கக்கூடிய இடம் மதீனாவாக இருக்கும், அவர் பிறக்கும் பொழுதே இவர் மஹ்தி என்பதாக எல்லாம் அறியப்பட மாட்டார். அவர் வெளியாகக்கூடிய காலம் அல்லாஹ் எப்படி வைத்திருப்பான் என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் அழிவதற்கு ஒரு நாள் மட்டுமே பாக்கியாக இருந்தாலும், இந்த உலகம் அழிவதற்கு வலவுலம் எப் கமின துன்யா இல்லா யவுமன், இந்த உலகம் அழிவதற்கு ஒரு நாள் மட்டுமே பாக்கியாக இருந்தாலும் அந்த ஒரு நாளை நீட்ட நீளமான நாளாக மிகவும் தூரமான நாளாக அல்ல ஆக்குவான். காரணம், ஹத்தா யுபஅஸ ஃபீஹி ரஜுலன் மின்னி அவ் மின் அஹ்லி பைத்தி, எனது குடும்பத்திலிருந்து அல்லது என்னிடத்திலிருந்து எனது தோழர் ஒரு மனிதர் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகம் அழிவதற்கு ஒரு நாள் மட்டுமே இருந்தாலும் அவர் இந்த உலகத்தை ஆளுவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த நாளை நீளமாக ஆக்குவான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிவாத்தி இஸ்முஹு இஸ்மி, அவரினுடைய பெயரும் எனது பெயரும் ஒன்றாக இருக்கும், அவரின் தந்தையின் பெயரும் எனது தந்தையினுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ரிவாயத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது அல்லாஹ் அவரை வெளியாக்குவான் என்பதற்கு பலவிதமான அறிவிப்புகள், அதில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யம்லஉல் அர்து ஃபுஸ்தௌ வ அத்லன் கமா முலிஅத் ஜௌரன் வ துல்மன் வ யம்லிகு சப்அ ஸனீன், அவர் வெளியாகக்கூடிய அந்த காலகட்டம் இந்த முழு உலகமும் அநீதிகளால் யுத்தங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். அவர் வெளியாகக்கூடிய அந்த காலம், அந்த மஹ்தியை அல்லாஹ் மஹ்தி என்பதாக, அவர் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர், அவனுடைய பெயர் முஹம்மது, அவனுடைய வாப்பாவினுடைய பெயர் அப்துல்லா, அவரினுடைய குடும்ப பாரம்பரியம் நபியினுடைய குடும்ப பாரம்பரியம், அவர் பிறக்கக்கூடிய இடம் மதீனாவாக இருக்கும், அவரை மக்கள் எப்பொழுது மஹ்தி, நமக்குறித்தான தலைவர் வந்துவிட்டார், நமக்குறித்தான ஆதரவாளர் வந்துவிட்டார், நமக்குறித்தான சிறந்த ஹலீஃபா வந்துவிட்டார் என்று மக்கள் எப்பொழுது அவரை உணர்ந்து கொள்வார்களேயானால், யம்லஉல் அர்த், இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கும் துல்மன் வஜௌரா, அநீதங்கள் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கும், அக்கிரமங்களும் யுத்தங்களும் இந்த உலகத்தை ஆக்கிரமித்திருக்கும். அந்த சூழ்நிலையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை வெளிக்கொண்டு வருவான். சபஅ ஸனீன், 7 ஆண்டுகள் இந்த உலகத்தை அவர் ஆட்சி செய்வார். அவரை எல்லாம் இந்த உலகத்தில் வெளியாக்கும் பொழுதே மன்னராகத்தான் ஹலீஃபாவாகத்தான் வெளியாக்குவார். மற்றொரு ரிவாயத்தில் இமாம் முஸ்லிம் போன்ற அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய மார்க்க அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள், சவுதியினுடைய ஆட்சியாளர்கள், ஒரு ஆட்சியாளர் மரணித்து விடுவார். மற்றொரு ரிவாயத்தில் ஒரு ஆட்சியாளர் மரணித்து விடுவார், இப்பொழுது ஆட்சிக்காக வேண்டி 3 இளவரசர்கள் சண்டையிடுவார்கள். ஒரு கட்டத்தில் மக்காவிற்கு கீழே இருக்கக்கூடிய புதையலை எடுப்பதற்காக வேண்டி அந்த மூவரும் சண்டையிடுவார்கள், அந்த மூவரும் தோற்று போவார்கள். இந்த சூழ்நிலையில்தான் கருப்பு கொடியை ஏந்திய நிலையில் ஒரு கூட்டம் மதீனாவிலிருந்து வெளியாகுவார்கள். அப்படி நீங்கள் பார்த்தால், அப்படி மதீனாவிலிருந்து, அதுக்காண்டி கருப்பு கொடியை கொண்டு வருவதும்லாம் யோக்கியமானவன் அல்ல, கருப்பு கொடி எல்லாம் ஆதாரம் அல்ல, மஹ்தி என்பதற்குறித்தாக ரசூலுல்லாஹ் சொன்னார், மதீனாவிலிருந்து
கருப்பு கொடியை சுமந்தவர்களாக இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி வருவார்கள். அப்பொழுது அவர் காபாவிற்குள் வருவார். மக்கள் அவரினுடைய கரத்தை பிடித்து பையத்து செய்வார்கள். மக்கள் தானாக அவரிடத்தில் இந்த உம்மத்தினுடைய ஆட்சியை கொடுப்பார்கள். 7 வருட காலம் இந்த உம்மத்தை அவர் ஆட்சி செய்வார். அவரினுடைய ஆட்சியின் பொழுது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால், யும்பித்துல்லாஹுல் ஐஸ், அல்லாஹ் மலைகளை அதிகமாக புளிய வைப்பான். வயுஹ்ரிஜுல் அர்த நபாத்துகா, அல்லாஹ் விவசாய நிலங்களுக்கு பரக்கத்து செய்வான். வயுஹ்தல் மால சஹன் சஹா, அவர் அதிகமாக இந்த உம்மத்தினுடைய வறுமையை போக்குவதற்காக வேண்டி, இந்த உம்மத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்வார். வதஅதீமுல் உம்மா, அவரினுடைய ஆட்சியின் பொழுதுதான் இந்த உம்மத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவான். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தினுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். காரணம், உலகம் முழுவதும் துல்மன் அநீதங்கள் நிரம்பி இருக்கிறது. உலகம் முழுவதும் யுத்த சூழல்கள். எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் யுத்தத்தின் மீது உண்டான பயம், இந்தியாவாக இருக்கலாம், பாகிஸ்தானாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், ஸ்பெயினாக இருக்கலாம் என்று எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் எந்த நொடியில் வேண்டுமானாலும் யுத்தம் வெடிக்கலாம். 3வது உலக யுத்தம். இன்றைய அறிஞர்களினுடைய கருத்து என்ன? ஏதோ ஒரு நாடு மற்ற நாடின் மீது தாக்குதல் நடத்தினால், உதாரணத்திற்கு இந்தியா பாகிஸ்தானின் மீது தாக்குதல் நடத்தினால் 3வது உலக யுத்தம் உருவாகிவிடும். இது ஏதோ எமது போகும்பொழுது அடித்து விட்டு சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. உலகத்தினுடைய சூழ்நிலை இன்றைக்கு அவ்வாறுதான் அமைந்திருக்கிறது. உலகத்தினுடைய நட்பு நாடுகள், மேலை நாடுகள், கீழே நாடுகள் என்று இணைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உலகம் அமைந்திருக்கிறது. அப்ப அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், அவரினுடைய அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த காலம், மகிதி என்று தன்னை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெளியாக்கக்கூடிய அந்த நேரம் எவ்வாறு இருக்குமேயானால், அநீதங்கள் நிரம்பியிருக்கும், அக்கிரமங்கள் நிரம்பியிருக்கும். அவருக்கு அவரினுடைய கரத்தில் ஆட்சி பொறுப்புகள் கொடுக்கப்படும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவரை சிறந்த ஆட்சியாளராக மாற்றுவான். இந்த உம்மத்திற்காக வேண்டிய அதிகம் தான தர்மம் செய்யக்கூடிய ஆட்சியாளராக அல்லாஹ் உருவாக்குவான். இந்த உம்மத்திற்கு கண்ணியத்தை கொடுப்பான். இந்த உம்மத்தினுடைய விவசாய நிலங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இந்த உம்மத்திற்கு மலை பொழிய வைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சரி, இந்த மஹ்தி பொழுது வெளியாகிறார், இந்த உம்மத்தினுடைய தலைமையாக பொறுப்பேற்பார். இவர் வெளியானதற்கு பிறகுதான் பலஸ்தீனில் இவர் ஒரு நாள் ஃபஜ்ரு தொழுகையினுடைய நேரத்தில் ஃபஜ்ரு தொழுகைக்காக வேண்டி சஃபில், அன்றைய தினம் அவர்தான் எமது இமாமாக இருப்பார், எமது ஹலீஃபாவாக இருப்பார். பலஸ்தீனில் அவர் ஃபஜ்ரு தொழுகை குறித்தான அந்த இக்காமத்தினுடைய நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி முன்னேறும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசாவை இறக்குவான். மஹ்தி அவருக்கு பின்னால் நின்று ஈசா இந்த உம்மத்தினுடைய தொழுகையான ஃபஜ்ரு தொழுகையை நிறைவேற்றுவார். மஹ்தி அவருக்கு பின்னால் நிற்பார் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தஜ்ஜாலை எதிர்ப்பதற்காக வேண்டி மஹ்தி ஒரு பெரிய படைகளை, 7 வருட காலம் ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கும், இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான், இன்றைக்கு இழிவுபடுத்தக்கூடிய இந்த உம்மத்தை எல்லாம் அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய கரங்களை உயர்த்துவான். 7 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் தஜ்ஜாலை வெளியாக்குவான். இப்பொழுது அதன் பக்கம் மூமின்களை கொண்டு கவனம் செலுத்துவார். எதிர்க்க முடியாததினால் ஒரு கட்டத்தில் தனது படைகளோடு பலஸ்தீனிற்குள் அக்சாவிற்கு நுழைந்து விடுவார். கதவுகள் தாழ்பால் போடப்படும். கரங்கள் தூக்கி பிரார்த்திப்பார், மஹ்தியா அல்லாஹ், இதற்கு பிறகு எங்களால் சக்தி இல்லை, உனது தலை எமது தலைவரை நீ இறக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்வார். அவர் ஃபஜ்ரு தொழுகையினுடைய இமாமாக நிற்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசாவை இறக்குவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இவனுடைய தலைமையில்தான் யூதர்கள், இவரினுடைய தலைமையில்தான் நஸ்ரானிகள், இவர்களினுடைய தலைமையில்தான் ரோம் என்பதாகவெல்லாம் யுத்தம் செய்யப்படும். அத்தனை யுத்தத்திலும் அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். ஒரு கட்டத்தில் இவரினுடைய ஆட்சியின் பொழுது இந்த மற்றொரு ரிவாயத்தில் பூமியும் அமைதியாக இருக்கும், வானமும் அமைதியாக இருக்கும் இவர் ஆட்சி செய்யும் பொழுது என்பதாக, அவரினுடைய நடை எனது நடையை போன்று இருக்கும், அவரினுடைய உடல் நல்ல நீளமானதாக அகலமானதாக இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பற்றி உண்டான முன்னெச்சரிக்கை செய்தார்கள்.